அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சுத்ரி வயஸ்ஸில்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்மலனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாழ்க்கை கலை என்ற தலைப்பின் கீழ் தனி மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்ள தனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன என்பதனை பற்றின சில தகவல்களை நாம் தினமும் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் மனிதர்களுடைய வாழ்வை சிறந்த வாழ்வாக, அவர்களுடைய வாழ்வை இன்னும் பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பண்பான தர்மம் செய்தலை பற்றின சில தகவல்களை இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக அல்லாஹு தஆலா இவ்வுலகை படைத்து அதை மனிதர்களை ஏற்ற தாழ்வினோடையே படைத்திருக்கின்றான். அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு சிலரை ஏழைகளாகவும் ஒரு சிலரை செல்வந்தவர்களாகவும் வறியவர்களாகவும் இது மாதிரியான ஏற்றத்தாழ்வோடையே இந்த உலகம் என்பது படைக்கப்பட்டு இந்த கால சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கின்றது. இதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா இவ்வுலகில் மனிதர்களை பிரதிநிதிகளாக படைத்து அந்த மனிதர்களை கொண்டு அவர்கள் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தின் மூலமாக இந்த உலகத்தில் நிறைய நன்மைகளை தான தர்மங்கள் செய்து அவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் சரி அவனுடைய தூதரும் சரி மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தர்மம் என்பது வெறும் பொருளாதார ரீதியாக செய்யக்கூடிய தர்மம் மட்டும் கிடையாது. ஒரு மனிதர் தான் நடந்து செல்லக்கூடிய பாதையில் கிடக்கக்கூடிய முள்ளை அகற்றினால் அதையும் தர்மம் என்று செல்கிறது. அது இல்லாமல் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து தன்னுடைய சக சகோதரனை பார்த்து சிரிப்பது கூட தர்மம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆக ஒருவரால் எப்படியெல்லாம் அந்த தர்மத்தினுடைய நன்மையை கொள்ளையடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அந்த தர்மத்தினுடைய நன்மையை மனிதர்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்றாற்போல் இஸ்லாம் ஒரு அழகான முறைகளை நமக்கு கற்றுத்தரக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த கால சூழலில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த தர்மத்தினுடைய நன்மைகளை நாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொன்னால் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் வசதி வாய்ப்புகளில் அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய நியமத்தை அருட்கொடையை பெற்றவர்கள் அந்த அருட்கொடையின் மூலமாக தன்னை பண்பட்டவர்களாக பக்குவப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இது அவர்களுக்கு மிக அழகான ஒரு கருவியாக இந்த அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அல்லாஹ்வுடைய நியமத்தான இந்த வசதி வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். தர்மம் செய்வதை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை மிகுந்த சந்தோஷத்திற்கு ஆட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் அவர்களுடைய அந்த மூளையினுடைய செயல்பாடை பற்றி அறியக்கூடிய தொழில்நுட்பமான எஃப்எம்ஆர்ஐயுடைய அந்த அறிக்கையை நாம் பார்க்கும்போது அதனுடைய அந்த தொழில்நுட்பம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் மனிதர்கள் எப்போ தர்மம் செய்கிறார்களோ அந்த சூழலில் அவர்களுடைய மூளையினுடைய நரம்புகளெல்லாம் சந்தோஷத்தின் பக்கம் இயங்குவது, அந்த மூளையுடைய நரம்புகளுடைய உணர்வுகளெல்லாம் சந்தோஷத்தின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறது. ஆக மனிதர்களை சந்தோஷத்தின் பக்கம் நாம் செய்கிறதோடு இல்லாமல் நம்மளுடைய மனசை வந்து மிகுந்த ஆசுவாசப்படுத்தக்கூடியதாக இந்த தர்மம் என்ற செயல் இருக்கிறது. இன்றைக்கி எப்படி மனிதர்களை பார்த்துட்ருக்கோம், மக்களை பார்த்துட்ருக்கோம் என்று சொன்னால் ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம் செய்கிறோம். வேலைகளுக்கு, வறியவர்களுக்கு, மருத்துவ தேவை இருப்போருக்கு இது மாதிரியாக சூழல்கள் அறிந்து மனிதர்களுக்கு தர்மம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தர்மத்தினுடைய விஷயங்களை நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு அதை ஊட்டுகிறோமா, அந்த அடுத்த தலைமுறைக்கு அதனை பற்றின சிந்தனைகளை நாம் விதைக்கிறோமா என்று பார்த்தால் கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்மளுடைய குழந்தைகளை இந்த விஷயத்தில், இந்த தர்மத்தினுடைய காரியத்தில் நாம் மிகுந்த பயிற்சி அளிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நாம் சின்ன ஒரு சொற்ப தொகையாக இருக்கலாம், சின்ன ஒரு பங்களிப்பாக இருந்தாலும் குழந்தைகள் மூலமாகவும் அதை செய்வதற்கு அவர்களையும் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட பண்பு என்பது அந்த குழந்தைகளுக்கு இரக்க உணர்வையும் மனிதாபிமானத்தையும் ஏழைகளோடு எப்படி நாம் பழகணும் என்பதையும் அனாதைகளோடு நாம் எப்படி ஆதரித்து வாழணும் என்பதையும் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு மேலே மனித வாழ்வுக்கு தேவையான முக்கிய அம்சமான நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய மிக ஒரு உன்னதமான செயல் என்ற உணர்வை அந்த குழந்தைகளுக்கு ஊட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்விடத்தில் மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ற உணர்வையும் அந்த குழந்தைகளுக்கு அது ஊட்டக்கூடியதாக இருக்கும் என்பதால் நாம் செய்கிறதோடு நம்மளுடைய குழந்தைகளையும் இந்த ஒரு பயிற்சியின் பக்கம் அழைத்து செல்பவர்களாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் இன்றைக்கு மனித சமூகத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் விளம்பரத்திற்காக தான் அதிக அளவில் வந்து இதை செய்தோம் என்று பேசப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாம் மனிதர்கள் இது மாதிரியான செயல்பாடுகளில் இறங்குவதை அவர்களுடைய அந்த விளம்பரமான ஒரு வழிமுறை என்பது அது வழி அது மிகுந்த நாம் வந்து அந்த விஷயத்தில் வந்து மக்களெல்லாம் போய்கொண்டிருக்கிறதை கண்டிக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருந்துகிட்ருக்கோம்.
இந்த மாதிரி மற்றவர்களால் புகழப்பட வேண்டும், தான் மெச்சப்பட வேண்டும், தன்னுடைய பேர் வர வேண்டும் என்பதற்காகெல்லாம் சலக்கா செய்வது என்பது, தர்மம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் வாயிலாக மனித சமூகத்தை எச்சரிக்கிறார்கள். மூன்று பேரை அல்லாஹாலா மறுமையில் பார்க்க மாட்டான், பேசவும் மாட்டான். அந்த மூன்று பேர் யார் என்று சொன்னால், தன்னுடைய ஆடை தரையில் இழுத்து கொண்டே நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதர். இன்னொருவர் யார் என்று சொன்னால், பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருட்களை விற்கக்கூடிய ஒரு மனிதர். மூன்றாவது நபர் யார் என்று சொன்னால், அந்த இடம் தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அதாவது தான் செய்த நல்ல காரியங்களை சொல்லி காட்டக்கூடிய ஒரு மனிதர் என்று எச்சரிக்கிறார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பிற்கினியவர்களே, நம்முடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நாம் ஏதாவது பேரிடர்களின் போது இல்லை மற்ற நேரங்களில் மனிதர்களுடைய தேவையை அறிந்து கால சூழலை அறிந்து நாம் வந்து ஓரளவுக்கு சலக்காவுடைய தர்மத்தினுடைய விஷயங்களில் கவனம் எடுக்கிறோம் என்று சொன்னாலும், இன்னும் இன்னும் அதிகம் இந்த வாரியான செயல்பாடுகள் என்பது நம்முடைய இலக்கை தூய்மைப்படுத்தி கொண்டு போகக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய இலக்கு என்பது நாம் யாருக்கு தேவையறிந்து கொடுக்குறோமோ அவர்களை நிம்மதியின் பக்கம் அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும். அந்த நிம்மதியின் மூலமாக நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்காக அமைய வேண்டும். அன்பிற்கினியவர்களே, என்னென்ன செய்திகளை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து ஈருலகிலும் வெற்றி பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.